அவ்வளோ ஊறிடுச்சு பாருங்க, நல்லா மாவு மாதிரி ஊறிடுச்சு. இதை நல்லா மா பிணைச்சி விட்டுருவோம். தண்ணி நிறையா நாற்றி புளிஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா இப்போ வாங்க அவள் மெதுவடைக்கு தேவையான திங்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். மூணு பல்லாரி எடுத்து நீல நீளமாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மூணு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, ரெண்டு டீஸ்பூன் சீரகம், மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, ஒரு கை அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருகப்பு, மூணு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வாங்க, இதுதான் வாங்க. நம்ம இந்த இப்போ என்ன செய்வோம், இந்த வெங்காயம் தள்ளி போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நீ ஓடலாம், கடல மாவு போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி ஒரு கை எடுத்து வச்சது போட்டுக்கலாம், கருப்புல தேவையான அளவுக்கு எடுத்து வச்சது போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்கு கட் பண்ணி வச்சிருக்கு இதையும் போட்டுக்கிறோம், தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். தேவை உப்பு போட்டு பார்த்துட்டு பிணைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக விட்டுக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ